அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் இந்த சம்சாரம் இருக்கே வேணும்னு ரொம்ப ஆச்சரியமான இடம்னு நம்மளை ஏமாற்றி நன்னா நீங்கள் பிரயாணம் பண்ணலான்னு சொல்லி பிரயாணத்தை ஆரம்பித்த அப்புறம் உதைக்கிறது பாருங்க. வழியில் வழிப்பறி கொள்ளக்காரர்கள், திருடர்கள், கொலைகாரர்கள் எல்லாரும் வரா. காடு சொல்லிடுச்சு எங்கிட்ட கோரம் இருக்குது வேண்டாம் வராதேன்னுட்டு. ஆனால் சம்சாரம் சொல்லவே மாட்டேங்கிறதே. அதனால தான் காட்டை காட்டிலையும் இது கோரம், கடலை காட்டிலையும் இது கோரம். ரொம்ப நன்னா இருக்கும். ராஜபாட்டை நிறையா போலீஸ்காராக வச்சுருக்கேன், தாராளமாக போங்கோ அப்படின்னு இந்த சம்சாரம் சொல்லிவிடுறது. சொல்லிட்டு இறங்கின பிற்பாடு சிக்கி கொண்டு விடுகிறோம். அதனால் இறங்கிறதுக்கு முன்னாடியே நான் மோசம் வராதே சொல்கிறதா வேணும்னு நித்தியமாக இருக்கிறதெல்லாம் அனித்தியமாக காட்டி விடுறது, சத்தியமாக இருக்கிறது எல்லாத்தையும் அசத்தியமாக காட்டுறது, அனித்தியமாக இருக்கிறது எல்லாத்தையும் நித்தியமாக காட்டுறது. இப்படி மாற்றி மாற்றி வஞ்சிச்சே நம்மளை ஏமாற்றி விடுறது இல்லையோ, அதனால தான் இந்த கோரம்ங்கிறார்கள். இப்போ ஜடபரதர் ரகுகணனுக்கு காடு எப்படி இருக்கும், அது எவ்வளவு கோரமாக இருக்கும், அந்த காடே தான் சம்சாரம் அப்படிங்கிறது இந்த அடுத்த அத்தியாயம் 5வது ஸ்கந்தம் 13வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். ரெண்டுமே சொல்கிறேன். ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுழந்து நாவாய்போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவென் அருள் செய்து அடியேனுடுமானானேன்னு அழ்வாருடைய பாசுரம். ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்து நாவாய்போல் ஒரு சிறு கப்பல் படகு கடலுக்குள்ளே சிக்கினுடுத்து இந்த அலை தூக்கி அப்படி அடிக்கும், அந்த அலை தூக்கி இப்படி அடிக்கும். இதை போலத்தான் சம்சாரத்துக்குள்ளே நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். சம்சார சாகரம் கோரம், அபராத சகஸ்திர பாஜனம். பகவன் வாழ வந்தார், ஸ்தோத்திரத்தனத்தில் பெருமாளை பார்த்து பிரார்த்திக்கிறார். அபராத சகஸ்திர பாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே பவசாகரம் பவ சம்சாரம் என்னும் பெருங்காடு ஆழம் தெரியாத உள்ளுக்குள்ளே விழுந்திருக்கேன். பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே, எனக்கு திக்கு தெரியலே வெளிச்சமே தெரியலே, அகதி போக்கிடமில்லை, நீ தான் உன்னுடைய கிருபை உன்னுடைய கருணை என்னும் கையை கொடுத்து நம்மை வெளியே மீட்க வேணும் என்ன ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். எல்லாருமே பயப்படுறா சம்சாரத்தை பார்த்து. படித்தவா நல்ல வித்வான்கள் பரமபக்தர்கள் வைராக்கியம் இருக்கிறவா நெருங்கினவா பயப்படுறா, நமக்கு துளி கூட அதை பற்றி பயமே இல்லை. என்ன ஆனந்தமாக நாங்கள் இங்கே சம்சாரத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கோமோ இல்லையோ, உண்மையில் துக்கம்தான் சொல்லுகிறார். துரத்தையே துவன்யஜயா நிவேசித்தோ ரஜஸ்தமஹ சத்வ விபக்த கர்மதிருக்கு ச ஏஷ சார்த்தோர்த்த பரப்பரிபிரமன் பவாட்டவீம் யாதி ந சர்ம விந்ததி. ஒத்தத்தனும் பவாட்டவி சம்சாரம் என்னும் காட்டுக்குள் புகுகிறான். இப்போ காட்டில் எப்படி இருக்கும், நாட்டில் எப்படி இருக்கும், ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஒரு வியாபாரி, வியாபாரிக்கு பணத்தாசை வந்து விட்டது, அதனால் பல இடங்களில் போய் சம்பாதிப்போம் அப்படிங்கிறதுக்காக ஊர் ஊராக போயிட்டே இருக்கார். போய் 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 சம்பாதிச்சு வியாபார சூழலிலேயே சிக்கி கொண்டு விட்டார். அப்போ ஒரு வியாபாரி, அவருக்கு பணத்தாசை ஏற்பட்டது, அதற்காக திரைகடலோடியும் திரவியம் தேடு என்று அங்கங்கே அடுத்தடுத்தடுத்து வியாபாரத்துக்கு போனார். வியாபார சூழலிலேயே சிக்கினுட்டார், மேலே கடன் வாங்கினார், முதலீடு பண்ணார், முதலீடை வளர்க்குறதுக்கு மேலும் கடன் வாங்கினார், முதலீடு பண்ணார், வட்டியை திருப்பி கட்டுறதுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணணும், அதிகமாக உற்பத்தி பண்ண நிறையா மிஷின் வேணும், நிறையா மிஷின் வேணும், பணம் நிறையா போடணும், பணம் நிறையா பண்ணணும், கடன் நிறையா வாங்கணும். கடனை திருப்பி கட்டணுங்கிறதுக்காக இவர் வியாபாரம் ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அதிலேயே கடன் வாங்குறதுல போய் முடிஞ்சு போட்டாரோ இல்லையோ. இதுதான் மாறி மாறி வரக்கூடிய சுழல். இந்த வியாபாரி எப்படியோ அப்படித்தான் ஓரொரு ஜீவாத்மாவும் சம்சாரம் என்னும் காட்டில் தவித்து கொண்டிருக்கிறான். அடுத்து சொல்கிறார், யஸ்யாமி மே ஷண்ணரதேவ தஸ்யவஹ சார்த்தம் விலம்பந்தி குநாயகம் பலாத் கோமாயவோ யத்ர ஹரந்தி சார்த்திகம் பிரமத்தமா விஷ யதோரணம் விருக்காக. ஆரோர் இடையன் மயக்கத்துக்கு வசப்பட்டு நன்கு சாப்பிட்டு விட்டு உண்டமயத்தில் தூங்கி கொண்டிருக்கிறான். அப்போது 6 திருடர்கள் உள்ளே புகுந்தார்கள். ஆட்டு இடையனுடைய ஆடுகளையும் அவனுடைய கன்று குட்டிகளையும் அனைத்தையும் கவர்ந்து கொண்டு போனார்கள். ஆனால் அவன் கவர்ந்துட்டு போனதும் தெரியாமல் தூங்கி கொண்டிருந்தான். தூக்கத்தில் சொக்கரம் பார்க்குறாப்பில் கவர்ந்துட்டு போகிறான்னு இருந்தது. எழுந்து பார்த்தான், எங்கேயும் இருக்கிற ஆடு மாடு கன்றுக்குட்டி காணும். தேடி தேடி பார்க்கிறான், தேடுகிற மயக்கத்தில் மறுபடியும் தூங்கி போனான். இது இன்னொரு கதை சொல்கிறார். இப்போ இதே போல் நிறையா கதை சொல்லிட போகிறார். ஆனால் இதெல்லாம் வெறும் காட்டு மார்க்கத்தில் நடக்கிறது மட்டும் இல்லை, இதே போலத்தான் சம்சாரத்தில் நடக்க போகிறது. அதை அடுத்த அத்தியாயத்தில் விளக்க போகிறார். ஏற்கனவே புரஞ்சனோபாக்கியானம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல்ல தேரில் ஏறினது போனது கதையான்னு ஆரதர் சொல்லி முடிச்சுட்டார். பிராச்சீன பர்கியஸு பிரச்சேதஸுக்களுடைய கதை பார்த்தோமோ இல்லையோ. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் தான் நான் சொன்னதுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம் கேட்டுக்கோ அப்படின்னு மகாராஜனுக்கு சொன்னார். அதே போல் இந்த அத்தியாயம் முழுக்க எதேதோ கதை, காட்டில் என்ன நடக்குமோ அந்த கதை. இதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் தான் இந்த காடு தான் சம்சாரம்னு பார்த்துக்கோன்னு சொல்கிறார். இப்போ 2வது பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 3வது கதை தெரிவிக்கிறார். பிரபூத வீருத்தர குல்மஹ கஹ்வரே
கடோர தம்சைர் மசகைர் உபத்ருதா க்வசித்து கந்தர்வ புறம் பிரபசதி க்வசித் க்வசித் யாசுர் அயோல்முக கிரகம். காட்டுக்குள்ளே ஒருத்தன் போகிறான், நன்னா கொடி வளர்ந்துருக்கு, புல் வளர்ந்துருக்கு, புதர்லாம் வளர்ந்துருக்கு, சுலபத்தில் பிரவேசிக்க கூட முடியாது, புகுவதற்கே முடியாது. ஆங்காங்கு பார்க்குறதுக்கு அழகழகாக க்ரீப்பர்ஸ், இந்த இடத்துலலாம் அப்படி செடி கொக்கிறது, தொங்க கொறது, கற்பக கொடியாக தொங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் திடீர்னு காட்டு கோசு கடிக்கிறது, ஈ கடிக்கிறது, பூரான் ஊறுறது, பக்கத்தில் பாம்பு வர்றது, இதெல்லாத்தையும் கஷ்டமாக இருக்கேன்னு பார்க்குறதா, இல்லை இந்த அழகை பார்த்து ரசிக்கிறதா? போயிட்டே இருக்கிறச்சே கந்தர்வ நகர மாட்டம் தோன்றுறது. காட்டுக்கு மேலே அழகான ஒரு மேகங்களின் அமைப்பு, அமைப்பு நிஜத்தில் கந்தர்வருடைய ஊர் இல்லை, ஆனால் அந்த ஊராட்டம் தோற்றம் அளிக்கிறது. அதை பார்த்துட்டே இருக்கிறச்சே பக்கத்தில் ஒரு கொள்ளிவாய் பிசாசி வந்து ஆடுறது, அதை பார்த்து ரசிக்கிறதா? கொள்ளிவாய் பிசாசை பார்க்குறதா? ஓ, ஈ கொசுவெல்லாம் கடிக்கிறதேன்னு பார்க்குறதா? மயிலாடுறது மானாடுறதுன்னு பார்க்குறதா? கொடி செடிகள் நன்னா இருக்கேன்னு பார்க்குறதா? கையை வச்சா விஷ கொடியாக இருக்கேன்னு பயந்து படுறதா? இது காட்டில் சகஜம்தானே, அதை போல நடக்கிறதுன்னு அடுத்து சொன்னார். அடுத்து நிவாசதோய திரவிணாத்ம புத்தி ததஸ்ததோ தாவதி போ அடவியாம் க்வசித்த வாத்தியோத்தித பம்சு த்ருமா திசோ ந ஜானாதி ரஜஸ்வலக்ஷா. போயிட்டே இருக்கிறது தினம் ஆந்தி புழுதிக்காற்று வீசுகிறது, கண்ணெல்லாம் மறைக்கிறது, கண்ணை சரின்னு இழுத்து இழுத்து விட்டுண்டோம், ஆனால் ஒன்றுமே சரியாக கண்ணில் பட மாட்டேங்கிறது, திக்கு தெரிய மாட்டேங்கிறது, தப்பான திசையில் போகிறோம், இந்த திசையில் போகிறோம் நினச்சின்னு திக்கு தெரியாத இன்னொரு திசையில் போய்டுறோம். ஒரு பக்கத்தில் கண்ணுக்கு தெரியாமல் ஷவர் கோழி சத்தம் போடுறது பயமாக இருக்குது, திடீர்னு நேராக வந்து ஊமக்கோட்டான்னு சத்தம் போடுறது, அதை கண்டு பயமாக இருக்குது. இப்படி பார்த்துட்டே இருக்கிறச்சே ஏதோ ஒரு மரத்தின் நிழலில் போகலான்னு பார்த்தா அந்த மரத்தில் பாம்பாடின்னு மரமே விஷமான மரமாக இருக்குது. சரி, இந்த நிழல் நமக்கு ஒத்து வராது போல் இருக்கு, ரொம்ப பசியாக இருக்குது, தாகமாக இருக்குது, தண்ணீரை தேடி போகலாம்னா அதோ தண்ணீர் இருக்குன்னு இழுத்துன்னு போனால் காணல் நீராக இருந்தது, அது உண்மையான தண்ணீர் அல்ல. இப்படி இந்த பெரிய காட்டுக்குள்ளே தவித்து கொண்டிருக்கிறான். இந்த கதையை இப்போ ரகுகணனுக்கு ஜடபரதர் சொல்லிட்டு இருக்கார். சட்டுன்னு ரகுகணனுக்கு புரியலே, இதெல்லாம் நீர் படித்தவாளுக்கு புரியிறாப்பில் சொல்லிட்டுருக்கீள், என்னை போல சாமானியப்பட்டவனுக்கு இது என்னென்ன புரியலே, இதனுடைய உட்கருத்து என்னான்னு சொல்ல வேணும்னு கேட்கிறான்.